மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோக சின்சஸ் அண்ட் தெரபி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா அப்படி சினிமாவுடன் வியூஸ் வணக்கம் இந்த வாரம் நாம் பார்க்க போகிற முதல் படம் ஜங்கிள் குரூஸ் வால்ட் டிஸ்னி திரும்ப பிக் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய படத்தை இறக்கியிருக்காங்க உலகம் முழுக்க ஜூலையிலே ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்தியாவில் பேண்டமிக் கருதி இப்போ இந்த இந்த வாரம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு முக்கியமாக தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ட்வெயின் ராக் ஜான்சன் எமிலி பிளண்ட் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் ஸோ கார்த்தி படத்தோட ஒன்லைன் படத்தோட ஒன்லைன் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மம்மிலருந்து எல்லாத்துலேயுமே பார்த்த ஒரு ஒன்லைன் தான் மம்மியில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேச்சல் வைஸ் அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க லைக் அவங்களுக்கே சில பல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறப்போ ஜெயகந்த் அர்ஜுன்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு ராக் அந்த ஹெல்ப்பை பண்றாப்பலாம் ஸோ ராக்கை மட்டுமே வச்சுட்டு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள போறப்ப ஏழு கடல் ஏழு மலையெல்லாம் தாண்டி அவங்க போய் நிலவின் கண்ணீர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அந்த ஒரு சொட்டு அந்த செடியின் மூலமாக கிடைக்கக்கூடிய இலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பூவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு அமிர்தத்தை நாம் ஒருவரின் மீது தெளித்தால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா பாவங்களும் விலகி ஓடி நோய்கள்லாம் குணமாயிரும் நம்ம இந்த வாலிப்படத்தில் தாடி பாலஜி இருப்பார்ல ஒரு மருந்து ஆமாம் ஒரு மருந்து ஒரே மருந்து அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது அது வந்து அந்த அதை எப்படி வந்து இவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு ஆப்வியஸ்லி ஒரு படம் ஒரு குரூஸ் ஒரு ஹேஸ்ட் அப்படின்னாலே ஒரு வில்லன் வேணும் ஸோ இதே இதே செடியை வந்து நானும் கண்டுபிடிக்க பிடிச்சு நான் உங்களுக்கு முன்னாடி வாங்கி நான் தனியாக ஒரு பார்மசூட்டிகல் கம்பெனி ஆரம்பிக்கல நான் அண்ணாமலை இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வில்லன் வச்சிருக்காங்க வணக்கம் ரஷ்யால இருந்து இறக்கிட்டாங்க ஆமா ரஷ்யால இருந்து வர இறக்கிட்டாங்க ஒரு ইংলিশ பேஸை வரலங்கற குதர்க்கமான வில்லங்களும் படத்தில் படத்துல வருது சோ இவங்க ரெண்டு பேருக்கான சண்டைகள் இது என்ன நடக்குது ராக்குக்கான காரண இந்த फ्लैश பேக் ட்விஸ்ட் ராக் யாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தனி கதை இதுதான் படத்தோட ஒன்று பெர்ஃபாமன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எம்லி பிளண்ட் ராக் எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸஸ் அதாவது எனக்கு என்னன்னா எம்லி பிளண்ட் அவங்க யூஸ்வலாக பண்ணுற ஒரு ஒரு டிபிக்கல் ஹீரோயின் ரோல் ஒரு ஆக்ஷன் சன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கள தாண்டி ட்வெயின் ராக் ஜான்சன் அவர் வந்து ஒரு நடிகனாக நல்லா க்ரூம் ஆகிட்டு வராருன்னு சொல்லலாம் படத்துக்கு படம் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஃபாஸ்ட் அண்ட் ஃபீரியஸ் மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஓரியண்டட் ரோல்ஸ் அதாவது அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு டெப்த் இருக்கிற ரோல்ஸ் அதை அப்படி சொல்லலாம் ஸோ அப்படியான ரோல்கள் வந்து அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஏன்னா ஒரு நடிகனாக க்ரூம் ஆகிட்டு வரார் அப்படிங்கிறது அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தா நல்லா தெரியுது இந்த படத்துலையும் அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த வழக்கம் போல் அவர் ஸ்டண்ட்டு அவரோட அந்த ஹேண்ட் பவர் அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மாதிரி சீன்ஸும் ஒரு மாசான சீன்ஸும் இருக்குது அதை தாண்டி கதையோட ஒரு சின்ன ஒரு முக்கியமான நாட்டமாக அவர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸஸ் தாண்டி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்குங்கிறது இது ஏற்கனவே வெளியான படங்கள் தான் லைவ் அனிமேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பர்டிகுலர் கதை அதாவது இப்படி ஒரு கே இப்படி ஒரு ட்ராக்ல போகணும் ட்ராக்ல போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஒரு ட்விஸ்ட்டு வரும் ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இப்படி அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்தாலும் அந்த நடுவில் வர்ற ஒரு ஒரு பர்டிகுலர் குழு அந்த குழுவுக்கான ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் க்ளூஸ் வந்து ஆரம்ப கட்ட காட்சிகள்லேயே வந்தாலும் அந்த பர்டிகுலர் சீன்ஸ் வந்து ரொம்பவே ஃபன்னாக எடுத்திருந்தாங்க மாதிரி அந்த தம்பியாக வர்றவர் அந் அந்த ரோலுமே நல்லா பண்ணியிருந்தார் ஸோ இவங்களா தான் பெர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் சரி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா மெயினாக அந்த பிரம்மாண்டம் ஒரு அட்வென்ச்சர் ஃபீலை கொடுக்குற அந்த அமேசான் காடுகள் சவுத் அமெரிக்காவை கவர் பண்ண அந்த ஏரியா அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வாட்டரில் ட்ராவல் பண்ணுற அந்த வாட்டர் டூரிசம் மாதிரியான அந்த ட்ராவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் வர ஸ்டண்ட் அதில் வர அந்த சண்டை காட்சிகள் அதெல்லாமே ரொம்ப நல்லா படமாக்கிருந்தாங்க ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் வைஸ் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் தான் முக்கியமாக ஒரு பெரிய தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இது வந்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து இன்னொரு பெரிய பாசிட்டிவ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு சில கருத்துக்கள் நம்ம முரண்பட்டாலும் பெண்களோட நிலைமை ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் ஸ்டெம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ள அவங்கள விடவே இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி போல்டாக சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி எம்லியோட பாத்திரம் என்ன செய்யுது அப்படிங்கிறதான் படத்தோட ஒன்லைனாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் வால் டிஸ்னி அப்படினாலே ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வர்ற சில வில்லன்கள் அவங்களுக்கான விசித்திரமான ஒரு காஸ்டியூம்ஸ் வினோதமான லுக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேனுக்குள்ள முங்கின ஒருத்தர் அப்புறம் செடி சு சுத்தி இருக்கிற ஒருத்தர் பாம்பாவே வர்ற ஒருத்தர்னு ஓரளவுக்கு கிரியேட்டிவாக ஒரு குழந்தைகளுக்கான ஒரு அட்வென்ச்சரஸ் படத்தில் எதுவுமே ரொம்ப இந்த அடல்ட்ஸ் இல்லை வயலன்ஸ் மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறதுனால இன்ஃபேக்ட் அந்த சிறுத்தை பிராக்ஸிமா அதோட சீன்ஸுமே ரொம்ப அந்த சிறுத்தை ஆகட்டும் ஒரு கிளியாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன அனிமல்ஸ் அங்கங்கே பிளேஸ் பண்ணுறது அதே மாதிரி வித்தியாசமான கலரில் இருக்கிற தவளை ஒரு டால்ஃபின் அந்த டால்ஃபினை பார்த்தா வந்து கெட்டக்கணம் வருங்கிற மாதிரி நிறைய அனிமல்ஸுகள் அது எல்லாத்தையுமே ஓட விடுறதுங்கிறது வந்து குழந்தைகள் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக தான் ஸோ அப்படியான ஒரு வீக்கெண்டு இல்லை ஒரு பெரிய லாங் லீவுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் மூவி மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில் வேற என்ன உங்களுக்கு நல்லா இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ஜேம்ஸ் நியூட்டன் ஹாவலோட மியூசிக் ஒரு கிராண்டியர் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா எப்பவுமே அந்த பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு டிஸ்னியோட அந்த டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் இல்லையா ஒரு தீம் மியூசிக் அது வந்து இந்த அட்வென்ச்சர் படத்துக்கு நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாரு இன்ஃபேக்ட் அவர் நிறையா படங்கள் முன்னாடி பண்ணியிருக்காரு மனோஜ் நைட் சாமன் படங்கள் ஆகட்டும் ஹங்கர் கேம்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறையா படங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஒரு முக்கியமான மியூசிக் டேரக்டர் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கும் தன்னால் முடிஞ்ச தன்னோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாமே படத்தோட பாசிவ்ஸ் வாட் குட் பெட்டர் படத்தில் வாட் குடின் பெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த படத்தில் நமக்கு இந்த டெம்ப்ளேட்டில் தான் ஸ்கிரிப்ட் போகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னடா ட்விஸ்டே இல்லை அப்படின்லாம் கேட்க முடியாது ஏன்னா அது ஒரு குழந்தைகள் பிளஸ் குழந்தைகள் வித் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி படம் தெரிஞ்ச கதை தான் காலங்காலமா நம்ம பார்த்த படம் இப்போ மம்மி எல்லாம் நம்ம சொன்னாலும் மம்மியோட வயலன்ஸ் லெவல்ங்கிறது வேற ஜங்கிள் குஸ் மாதிரியான படங்களோட வயலன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வேற இதுல ஒரு வயலன்ஸ் சீன் கூட காட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி சீன் கட் பண்ணிடுவாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீட்டர் தான் இந்தியான ஜோன்ஸ் ஆமா ஆமா இந்தியான ஜோன்ஸ் அதுக்கு நடுவுல இது சரி வயலன்ஸோட எக்ஸ்ட்ரீமும் போகாது அதே சமயம் இந்த சுவாரஸ்யமான ஹேஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் சுவாரஸ்யமான இந்த குவெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இதில் அந்த சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னா சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நாம ஒரு கொஸ்ட்டு போகிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு வினோதமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை ஸோ டக்குன்னு போகிறாங்க போனதுக்கப்புறம் ஏய் அந்த எட்டாவது ஸ்டெப் நடந்து பார்த்தா ஸ்டெப் போனேன்னா அந்த இடத்துல இருக்கும்பா அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸ்டில் காலங்காலமாக வர்ற அந்த சில நமக்கு தெரிஞ்சஸ் கிளீஷஸ் லைக் பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் அமாவாசை அன்னைக்கு தான் வரும் துர்கா அன்னைக்கு தான் வெளியே வருவாங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுலையும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் சில பிரச்சனைகள் அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா டப்பிங் டப்பிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறைய இடங்களில் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்டில் இங்கிலீஷில் இல்லாத சில விஷயங்களை நம்மளோட கியூரியாசிட்டிக்காக தமிழில் சேர்ப்பாங்க முக்கியமாக ராக் சொல்ற ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் தமிழ்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எட் சில இடங்கள்ல அது படத்துக்கு படத்தோட கதை படத்தோட பீரியடை தாண்டியே வெளியே போயிடும் லைக் ஒரு இடத்துல வந்து ஒய்பை இல்லாட்டி என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வரும் படம் நடக்கிற பீரியடில் வைஃபை இல்லை மொபைல் ஃபோனே கிடையாது அப்படிங்கறது வந்து தமிழ் டெபிங் டீமுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ எல்ஜி இருந்து எல்லா கியூர் கம்யூனிட்டிங்கிறது எவ்வளோ பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த மாதிரியான ஜோக்ஸ் அந்த அந்த படத்தோட இங்கிலீஷ்ல அந்த மாதிரியான டைலாக்ஸ் கிடையாது இருந்திருந்தா இந்நேரம் அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கும் அப்படிங்கிறப்போ தமிழ் டைலாக்ஸ்ல அந்த மாதிரிலாம் வைக்காம இருக்கலாம் மற்றபடி தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் டப்பிங் வருஷனே பார்க்கலாம் ஸோ படத்தோட வேர்டிக்ட் என்ன படத்தோட ஓவரால் வேர்டிக் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது ஒரு பிக் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய படம் தேட்டரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது போது முக்கியமாக பல இடங்களில் த்ரீ டி ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம ஊரில் டூ டி தான் அப்படிங்கும்போது இருந்தாலுமே அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்கான கிராண்டர் இருக்கிற ஒரு படம் அப்படிங்கிறதுனால தாராளமாக குழந்தைகளோட போய் தேட்டரில் பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஜங்கிள் குரூஸ்